ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆவாரம் செடியை வச்சு நம்ம வீட்டில் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சில மருத்துவ டிப்ஸ் தாங்க உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண போகிறோம். இப்போ பார்க்கலாங்க. ஆவாரம் செடியின் இலையை நீர் சேர்த்து அரைத்து சோறு சிரங்கு மீது போட்டு ஊற வைத்து பிறகு கழுவும் போது அவை விரைவில் குணம் கிடைக்குங்க. ஆவாரம் பூவை காய வைத்து பொடி செய்து கடலை மாவில் கலந்து தண்ணீரில் குழைத்து உடல் முழுவதும் தேய்த்து குளிக்கும் போது உடல் பளபளப்பாக மாறும். ஆவாரம்பூ, பச்சை பயிறு இரண்டையும் சேர்த்து நமைச்சல் உள்ள இடத்தில் தேய்த்து குளித்து வரும்போது நமைச்சல் குணம் கிடைக்கும். ஆவாரம்பூ, ரோஜா மொட்டு, யானை நெரிஞ்சல் மூன்றையும் சேர்த்து அரைத்து பொடியாக்கி சாப்பிட்டால் நீரழிவு நோய் குணம் கிடைக்கும். ஆவாரம்பூ, துவரம்பருப்பு சேர்த்து சமைத்து சாப்பிடும்போது மலச்சிக்கல் குணமாகும். ஆவாரம் வேர், பட்டை, கொழுந்து ஆகியவற்றை சம அளவு எடுத்து பொடி செய்து பசுண்ணெய் மற்றும் பனை வெல்லத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பௌத்திரம் குணம் கிடைக்கும். ஆவாரம், பட்டை, சுக்கு இரண்டையும் சம அளவு எடுத்து தண்ணீரில் 200 மில்லி போட்டு காய்ச்சி ஆற வைத்து தினமும் இருவேளை குடித்து வரும்போது கை கால் வீக்கம் குணமாகும். ஆவாரம் பீசினை காய வைத்து பொடி செய்து தினமும் 2 கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு குறையும், சர்க்கரை நோயும் கட்டுப்படும். ஆவாரம் விதையை எரித்து கறியாக்கி பொடி செய்து கரிசலை சாற்றில் கலந்து தலையில் தடவி வந்தால் இளநரை மறையும். ஆவாரம்பூ, நாவல் கொட்டை, சிறுகுறிஞ்சான் மூன்றையும் சம அளவு எடுத்து பொடி செய்து தினமும் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய், சிறுநீர் அடிக்கடி கழிதல் போன்றவை குணமாகும். இவ்வளோ நோய்களுக்கும் ஆவாரம்பூவும் ஆவாரம்பட்டை வேர் கொழுந்து எல்லாமே யூஸ் ஆகுதுங்க. நீங்களும் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இதே பயனுள்ள வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.